ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டு பை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயச்சோறு மருத்துவ குணம் நிறைந்தது, பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் அதிகமாக நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு உணவு இது. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு 10-15 புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். வணங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மணம் போகணும். போனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து இது கூடயே வணக்கிக்கிறேன். வெந்தயம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம செய்கிற இன்றைக்கி இந்த வெந்தய சாப்பாடில் எல்லாமே மருத்துவ குணம் தாங்க. வெந்தயம், மஞ்சத்தூள் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவுமே நன்மை. ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். வெந்தயம் வந்து வயிற்றுக்கோளாறுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடையாவது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. உப்பு போட்டு கிளறிட்டு இன்றைக்கி நான் இதில் தண்ணி சேர்க்கலை. தண்ணிக்கு பதிலாக நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி, அதே மாதிரி இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவு தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் இப்போ சொன்னேன் புரிஞ்சுதுங்களா? இதுதான் மருத்துவ குணம். என தேங்காய் பால் உடம்புக்கு குளிர்ச்சி, வெந்தயமும் உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்பவுமே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவுமே நன்மைகள் தான். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த சாதத்துக்கு ஒரு சட்னி, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி, நிறைய புளி வேண்டாம், கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலைகள், புதினா இலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்பவும் மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக தான் அரைக்கணும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் 1 10 சேர்த்து அதையும் 1:2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தய சாதத்துக்கு 1 துவையல் ரெடி, புதினா துவையல். இதில் நீங்கள் புதினா நிறைய சேர்த்துக்கலாம், மல்லித்தலையும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறக்குறப்பாக தான் இருக்கணும். இது இந்த வெந்தய சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரான காம்பினேஷன். இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான நம்ம வெந்தய சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சூடாக பரிமாறுங்க. இந்த புதினா துவையல் வச்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. புதினா துவையல் வச்சுக்கிறேன். இதை நாங்கள் புளிச்சட்னின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இதுக்கு இன்றைக்கி நான் முட்டை ரோஸ்ட் அதையும் வச்சுருக்கேன். உங்கள் விருப்பந்தான் முட்டை கிரேவியும் கூட நீங்கள் செஞ்சு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.